Hi students, welcome to Neet Matrix. We will see you in this video. Annaporna Medical College detailed video. Detailed information, most expected cutoff, seat matrix, fees, structures. We will see you in the next video. எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னோட வாய்ஸ் வந்து தெளிவே இல்லை, ஒஸ்டா இருக்கு அப்படின்லாம் சொன்னீங்க. அதனால நோ ப்ராப்ளம், எனக்கு வந்து கோல்டு அண்ட் ஃபீவரா இருந்ததுனாலதான் என்னால இந்த ஒரு த்ரீ டேஸ் ஆர் ஃபோர் டேஸா என்னால கண்டினியூஸா வீடியோ போட முடியல. இப்போ ஓகேவா இருக்கு, இன்னமேலாம் வாய்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும் ஓகேவா. அதனாலதான் எனக்கு வந்து வாய்ஸ் வந்து ஒழுங்கா இல்ல, கோல்டா இருந்துச்சு ஓகேவா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம்ல இருக்கு. அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் எங்க இருக்கு? சேலம்ல இருக்கு. எங்க எத்தனை வருஷத்துல எஸ்டாப்ளிஷ்னா எப்ப ஆரம்பிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா 2011ல் ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தம் எத்தனை சீட்ஸ் இங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 150 சீட்ஸ் இருக்கு. மொத்தம் 150 எம்பிபிஎஸ் சீட்ஸ், எம்பிபிஎஸ் எல்லாம் கிடையாது, எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்கு ஓகேவா. டோட்டல் ஓபி அப்படின்னா அவுட் பேஷண்ட், அவுட் பேஷண்ட்னா ஓபி, ஐபி அப்படின்னா இன் பேஷண்ட் ஓகேவா. அவுட் பேஷண்டே வந்து 800+ வந்து பெர் இயர் வந்து, சாரி ஸ்டூடெண்ட்ஸ், பெர் டே வந்து வராங்க ஓகேவா. அஃபிலியேட்டட் டு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வருது. அஃபிலியேட்டட் டு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. ஓபி பேஷண்ட் வந்து ஒரு நாளைக்கு 800 மேல வராங்கன்றாங்க ஓகேவா. அப்ரூவ்டு பை என்எம்சி, நேஷனல் மெடிக்கல் கமிஷன்னால அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு மைனாரிட்டி காலேஜ், மைனாரிட்டி காலேஜ் என்னது, தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ் ஓகேவா. இதனோட இன்ஸ்டிடியூஷன் டைப் பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட், இதனோட இது பிரைவேட், கவர்மெண்டோ வேற எதுவும் கிடையாது, இது வந்து ஒரு பிரைவேட் டைப் ஓகேவா. இதுல மொத்தம் 150 சீட் நம்ம சொல்லிட்டு, இதுல எவ்வளவு சீட் சார் வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் போகுது, எவ்வளவு கவர்மெண்ட் கோட்டாக்கு போகுது, எவ்வளவு 7.5% வருது அப்படிங்கறத நெக்ஸ்ட் வந்து சீட் மேட்ரிக்ஸ் டீடைல்டு பார்ப்போம் ஓகேவா. இப்ப டீடைல்டு சீட் மேட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சீட் மேட்ரிக்ஸ்ல வந்து மொத்தம் எத்தனை சீட் இருக்குன்னு நம்ம பார்த்தோம், 150 சீட் இருக்கு. மொத்தம் 150 சீட் இருக்கு. இதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் பிரிக்கிறாங்க, 7.5% கோட்டான் பிரிக்கிறாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் பிரிக்கிறாங்க. இப்ப யார் யாருக்கு எவ்வளவு சீட்ஸ் அப்படிங்கறத நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் கோட்டான்னு பாத்துட்டீங்க அப்படின்னா மொத்தம் வந்து அன்னபூர்ணா மத்த காலேஜ்ல வந்தா 65% அண்ட் 35% பிரிப்பாங்க. 65% அண்ட் 35 எல்லா மைனாரிட்டி காலேஜ், கிறிஸ்டியன் மைனாரிட்டியா இருக்கட்டும், தெலுங்கு மைனாரிட்டியா இருக்கட்டும், அடுத்து முஸ்லீம் இது மலையாள மைனாரிட்டியா இருக்கட்டும், எந்த மைனாரிட்டியா இருந்தாலும் சரி, எந்த மைனாரிட்டி காலேஜா இருந்தாலும் சரி, எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 50% இந்த ஒரு 50% கவர்மெண்ட் கோட்டாக்கு போயிடும், இந்த 50% மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போயிடும். அப்ப எத்தனை சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வருது, 50% சீட்ஸ் தான் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வருது. அப்ப 150 எத்தனை சீட்ஸ், 75 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு வருது ஓகே. அந்த 75 சீட்லயுமே வந்து எத்தனை சீட் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வருது, எத்தனை சீட் 75% வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதனால அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்ல இருந்து தான் உள்ளொதுக்கீடு தான் வந்து என்னது 75% கோட்டா. நிறைய பேர் கேட்கலாம் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் குள்ள நான் போடாமா, 75 இருக்கு, எல்லா ஃபீஸுமே கவர்மெண்ட் இருக்காங்க, மேனேஜ்மெண்ட் குள்ள உங்களுக்கு கிடையாது ஓகே, கவர்மெண்ட் கோட்டாஸ் கூட வரும் ஓகேவா. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 69 சீட்ஸ் வந்து ஜென்ரல் கோட்டா போறோம், 69 சீட்ஸ் ஜென்ரல் கோட்டா, மிச்சம் இருக்கக்கூடிய 6 சீட்ஸ் வந்து யாருக்கு, 7.5% கோட்டா சீட்ஸ், 7.5% கோட்டா சீட்ஸ் ஓகேவா. அப்ப 69 சீட்ஸ் சொல்லிட்டீங்க, கேட்டகரி வைஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு சீட்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 21 சீட்ஸ், பிசின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 19 சீட்ஸ், பிசிஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 சீட்ஸ், எம்பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 14 சீட்ஸ், எம்பிசினா 14 சீட்ஸ், எஸ்சிக்கு 10 சீட்ஸ், எஸ்சிஏக்கு 2 சீட்ஸ், எஸ்டிக்கு 1 சீட் ஓகேவா. இதுதான் வந்து ஜென்ரல் கோட்டானுடைய சீட் மேட்ரிக்ஸ், ஓசிக்கு எவ்வளவு பிசிக்கு எவ்வளவு கேட்டகரி வைஸ். இப்ப 7.5 கேட்டகரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓசிக்கு 2 சீட், பிசிக்கு 2 சீட், பிசிஎம்க்கு சீட் அலாகேட் ஆகல, எம்பிசிக்கு 2 சீட், எஸ்சிக்கு சீட் அலாகேட் ஆகல, எஸ்சிஏக்கு சீட் அலாகேட் ஆகல, எஸ்டிக்கும் சீட் அலாகேட் ஆகல. அப்ப யார் யாரு சீட் இங்க இருக்கு, ஓசி, பிசி, எம்பிசி, மூணு பேத்துக்கு மட்டும்தான் என்ன இருக்கு, 7.5% கோட்டாக்கான சீட்ஸ் வந்து எங்க இருக்கு, அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ்ல இருக்கு ஓகேவா.
இப்ப மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 50% கவர்மெண்ட் கோட்டா போச்சு, மிச்சம் 50% இங்க வருவாங்க. அப்ப மிச்சம் 50% எத்தனை சீட்ஸ், 75 சீட்ஸ். 75 சீட்ஸ்னா மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் வந்து என்ஆர்ஐ கோட்டா போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ஆர்ஐ கோட்டாக்குள்ள சீட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 15% சீட்ஸ் தான். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ், ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் காண்டி பாத்தீங்கன்னா 35% வந்து சீட்டு வந்து ஓதுங்க, 35% சீட்டு வந்து ஓதுங்க. ஓகேவா? அப்படி பார்க்கும் போது இல்ல எத்தனை சீட்டு வந்து நம்மளுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 75 மொத்தம் ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வந்து எத்தனை சீட்ஸ் வருது, 62 சீட்ஸ் வருது. 62 சீட்ஸ் வந்து வருது. மிச்சம் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் என்ஆர்ஐ சீட்ஸ். மிச்சோட எத்தனை சீட்ஸ் இருக்கு, 8 வச்சாலுமே 8 × 5 = 13 சீட்ஸ் வந்து யாருக்கு, என்ன போய் கலந்துக்கலாம். பட் முக்கியமா அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ்ல வேற எந்த கேட்டகரியும் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்ல கலந்துக்க முடியாது. தெலுங்கு மைனாரிட்டியா இருக்கணும். தெலுங்கு மைனாரிட்டினா என்னன்னா, ஆல்ரெடி நம்ம வீடியோல வந்து போஸ்ட் பண்ணிட்டோம், தெலுங்கு மைனாரிட்டியோட டீடைல்டு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஒரு ஷார்ட்ஸாக சொல்கிறேன், தெலுங்கு மைனாரிட்டிங்கிறவங்க தெலுங்கு பேசுகிறவங்களா இருக்கணும், பட் தமிழ்நாட்டில் நேட்டிவாக இருக்கணும். அவங்களுக்கு கம்யூனிட்டிலாம் கிடையாது. அவங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தாலே போதுமானது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எதுக்கு தேவை கிடையாது, மேனேஜ்மெண்ட் சீட்ஸுக்கு தேவை கிடையாது. கவர்மெண்ட் சீட்ஸுக்கும் அந்த 7.5% சீட்ஸுக்கும் மட்டும்தான் என்ன தேவை, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எதுக்கு முக்கியமாக தேவை, மேனேஜ்மெண்ட் சீட்ஸுக்கு தேவை. அவங்க வந்து தெலுங்கு பேசுகிறவங்களா இருக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்ததாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் எவ்வளோ, 7.5% கோட்டா சீட்ஸ் எவ்வளோ, ஃபீஸ் எவ்வளோ, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குள்ள ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ்னு சொல்லும்போது 4 lakh rupees ரவுண்டாக வந்துடும். நம்மளுக்கு எப்பயுமே வந்து எல்லா காலேஜுமே பார்க்கும்போது சில பேர் வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சொல்லி 3.85 வாங்குவாங்க, பட் அதாவது என்ன பண்ணிடுவாங்க, ரவுண்டாக 4 ஆகி விட்டுருவாங்க, 4 lakhs வாங்கிடுவாங்க. ஓகேவா? இப்ப எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் எல்லாம் சேர்த்து வித் ஹாஸ்டல் வித்தவுட் ஹாஸ்டல்லாம் எவ்வளவு ஃபீஸ் வருது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். வித் ஹாஸ்டல் அப்படின்னா 6.5 வருது. சாரி, வித்தவுட் ஹாஸ்டல்னாலே என்னது, ஹாஸ்டல் இல்லாம 6.5 lakh இருந்து 6.75 lakh வருது வித்தவுட். நம்ம வீடியோலயே வந்து டாப்ல எழுதுறது ஃபுல்லா வித்தவுட் ஹாஸ்டல், கீழே எழுதுறது ஃபுல்லா வித் ஹாஸ்டல். ஓகேவா? இப்ப எனக்கு ஹாஸ்டலோட வேணும் சார் அப்படின்னா எவ்வளவு ஃபீஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7.50 இருந்து 8.50 வருது. 8.50 வருது வித் ஹாஸ்டல். வித் ஹாஸ்டல் 7.5 lakh 8.5 lakh வருது வித் ஹாஸ்டல் வேணும்னா. இது வந்து கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ். ஓகேவா? இது வந்து கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ். பட் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் வந்து ஃபீஸ் வந்து கம்மியாயிரும். ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் தான் இப்படி வாங்குவாங்க, செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் ஃபீஸ் கம்மியாயிரும். இதே ஃபீஸ் தான் வந்து எங்க வருது, 7.5% வருது. ஆனா பட் இவங்க எந்த ஃபீஸையுமே ஸ்டூடெண்ட்ஸ் கட்ட தேவை கிடையாது. யார் கட்டுவாங்க, கவர்மெண்டே வந்து கட்டிடும். அவங்களோட புக் ஃபீஸ், அவங்களோட ஹாஸ்டல் ஃபீஸ், அவங்களோட காலேஜ் ஃபீஸ், அவங்களோட எக்ஸ்ட்ரா ஃபீஸ், அவங்களோட டியூஷன் ஃபீஸ் எல்லாத்தையுமே வந்து யார் கட்டிடுவாங்க, கவர்மெண்ட் கட்டிடுவாங்க. ஓகேவா? நீங்க எந்த ஃபீஸுமே கட்ட தேவையில்ல. உங்ககிட்ட இருந்து அவங்க காசு கலெக்ட் பண்றாங்கன்னா அவங்க வந்து ஃபேக் இன்ஸ்டியூட். ஓகேவா? மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, மொத்தம் 3 பிரிப்பாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ், என்ஆர்ஐ கோட்டா சீட்ஸ், என்ஆர்ஐ லேப் சீட். ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்குரிய ஃபீஸ் பாத்துக்கலாம். ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளவு வாங்குறாங்க, சாரி ஸ்டூடெண்ட்ஸ், வித்தவுட் ஹாஸ்டலுக்கு எவ்வளவு வாங்குறாங்க பாத்தீங்கன்னா, 14.5 lakh வாங்குறாங்க பெர் இயர் வித்தவுட் ஹாஸ்டலா இருந்துச்சுன்னா. வித் ஹாஸ்டலா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 16.5 to 17.5 lakh வந்து வாங்குறாங்க வித் ஹாஸ்டல். இது வித் ஹாஸ்டல், இது வித்தவுட் ஹாஸ்டல். ஓகேவா? நம்ம எழுதி இருக்கிறதுல டாப் எழுதி வித்தவுட் ஹாஸ்டல் தான் வரும். ஓகேவா? அடுத்து என்ஆர்ஐ லேப் சீட். என்ஆர்ஐ லேப்ஸ் சீட் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் நினைச்சிருக்கு 20.5 lakh நினைச்சிருக்காங்க, பட் இவங்க வாங்குறது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 23.5 lakh வாங்குறாங்க. 23.5 lakh 23 lakh வந்து வாங்குறாங்க வித்தவுட் ஹாஸ்டலா இருக்கணும். வித் ஹாஸ்டலா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 24.5 to 26 வருது. உங்களுக்கு 20
6 வருது எதுக்கு வித் ஹாஸ்டல்னா வித் ஹாஸ்டல்னா என்ன வருது 24.5 ல இருந்து 26 லட்சம் வருது வித் ஹாஸ்டல்னா மேல இருக்குது வித் அவுட் ஹாஸ்டல் இப்போ என்ஆர்ஐ கோட்டாக்கு எவ்வளவுன்னு பார்க்கலாம் என்ஆர்ஐ கோட்டாக்கு எவ்வளவுன்னு பார்க்கலாம் என்ஆர்ஐ கோட்டாக்கு கவர்மெண்ட் நிர்ணயிச்சது 23.5 லட்சம் பட் எல்லா ஃபீஸையும் சேர்த்து அதர் ஃபீஸஸ் எல்லாம் சேர்த்து வித் அவுட் ஹாஸ்டலா இருந்துச்சு அப்படின்னா 26 லட்சம்ல இருந்து 27.5 லட்சம் வந்து வாங்குறாங்க வித்தவுட் ஹாஸ்டலுமே வந்து பட் எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் சேர்த்து எனக்கு வித் ஹாஸ்டல் ஹாஸ்டலோட வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 28.5 ல இருந்து 29.5 லட்சம் வாங்குறாங்க வித் ஹாஸ்டல் இது வித் ஹாஸ்டல் இது வித்தவுட் ஹாஸ்டல் ஓகேவா அதே மாதிரி என்ஆர்ஐ லேப் சீட் என்ஆர்ஐ கோட்டா இதான் வந்து டீடைல்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார் அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் இன் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் ஓகேவா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் என்ஆர்ஐ லேப் சீட் என்ஆர்ஐ கோட்டா ஓகேவா இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ்மெண்ட்ல யார் போவாங்க தெலுங்கு மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் போகணும் கேட்டகரி வைஸ் வேற யாராச்சும் இருந்தாலும் போக முடியாது ஓகேவா தெலுங்கு பேசுறவங்களா இருக்கணும் பட் தமிழ்நாடு நேட்டிவா இருக்கணும் நான் தெலுங்கு பேசுறேன் அதனால நான் ஆந்திராலேருந்து வரலாமானா வரக்கூடாது ஓகேவா தெலுங்கு பேசுறவங்க பட் தமிழ்நாடு நேட்டிவா இருக்கணும் ஓகேவா இப்போ அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஆர் 2022 கம்பேரிஷன் ஆஃப் 2021 ஓகேவா நெக்ஸ்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் தான் பார்க்கணும் 92.5% மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் 2022 எதோ கம்பேர் பண்ணி பாக்கிறோம் அப்படின்னா 2021 கம்பேர் பண்றோம் அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் இயர் 545 இருந்திருக்கு கட் ஆஃப் வந்து 545 இருந்திருக்கு ஓசிக்கு வந்து 545 இருந்திருக்கு பட் இந்த வருஷம் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 541 பிளஸ் இருந்தாலே அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைச்சிடும் பிசிக்கு 500 இருந்திருக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பட் திஸ் இயர் கட் ஆஃப் 495 பிளஸ் பிசிஎம்க்கு 489 இருந்திருக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பட் திஸ் இயர் கட் ஆஃப் 485 பிளஸ் எம்பிசிக்கு 476 இருந்திருக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பட் திஸ் இயர் கட் ஆஃப் வந்து 470 பிளஸ் எஸ்சிக்கு 385 இருந்திருக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பட் திஸ் இயர் கட் ஆஃப் 379 பிளஸ் எஸ்சிக்கு 319 இருந்திருக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பட் திஸ் இயர் கட் ஆஃப் 312 பிளஸ் எஸ்டிக்கு 280 இருந்திருக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பட் திஸ் இயர் கட் ஆஃப் 273 பிளஸ் இந்த பிளஸ் எதுக்கு போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மார்க்கு மேல இருந்தா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் ஆயின் அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ்ல சீட் கன்ஃபார்ம் ஓகேவா இதுக்கு கம்மியா 1 or 2 மார்க் இருந்தாலும் நீங்க வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப கட் ஆஃப் டிகிரீஸ் ஆகுதுன்னு சொல்லிருக்கோம் ரொம்பனா ஓரளவுல மார்ஜினலா டிகிரீஸ் ஒரு 5 to 10 மார்க்ஸ் டிகிரீஸ் ஆகுன்னு சொல்லிருக்காங்க அதனால இந்த மார்க்குக்கு மேல ஒரு வாரம் ஒரு மார்க் இல்ல 2 மார்க் கூட இருந்தாலுமே உங்களுக்கு அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஓகேவா இது வந்து 92.5% கோட்டாக்கான ஒரு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா 7.5% மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இந்த வீடியோலயே பாத்திரலாம் நெக்ஸ்ட் 7.5% மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் பார்க்க போறோம் அதுல ஓசிக்கு லாஸ்ட் இயர் சீட் அலோகேட் ஆகல பிசிக்கு 246 இருந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பட் திஸ் இயர் கட் ஆஃப் 240 பிளஸ் பிசிஎம்க்கு லாஸ்ட் இயர் சீட் அலோகேட் ஆகல எம்பிசிக்கு 248 இருந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பட் திஸ் இயர் கட் ஆஃப் 243 பிளஸ் இன் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்சிக்கு 210 இருந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பட் திஸ் இயர் கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா 207 பிளஸ் எஸ்சிஏக்கு சீட் அலா கேட்டாலும் எஸ்டிக்கு சீட் அலா கேட்டாலும் எதனால வர வர பிரைவேட் காலேஜுக்கு கட் ஆஃப் வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 4 or 5 மார்க்ஸ் டிஃபரன்ஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா கடைசியில எந்த காலேஜ் கிடைச்சாலும் சரி அப்படின்ட்டு டக்கு 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 என்ன பண்ணுவாங்க அலாட் பண்ணிடுவாங்க அப்ப கட் ஆஃப் வந்து ரொம்ப டிகிரீஸ் ஆகாது இதே நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டா இருந்தீங்கன்னா கட் ஆஃப் ஓவரால் டிகிரீஸ் ஆகி வரும் பட் செகண்ட் ரவுண்ட் எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் டிகிரீஸ் ஆகிறது கஷ்டம் ஏன்னா ஃபுல்லா பிரைவேட் காலேஜஸ் வந்துடும் எந்த பிரைவேட் காலேஜ் ஏன்னா 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்டே பே பண்றதுனால எந்த காலேஜ் கிடைச்சாலும் சரின்ட்டு எடுத்துருவாங்க ஓகேவா அதனால கட் ஆஃப் ஓவரால் டிகிரீஸ் ஆகாது இதுதான் வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் 7.5% கோட்டா ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பாக்குறவங்க கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்